மூன்றாம் கட்டமாக 15 கண்டெய்னர்கள் ஹைதராபாத் புறப்பட்டு சென்றன. சென்னை மணலை கிடங்கில் இருந்த அமோனியம் நைட்ரேட் முழுமையாக அகற்றும். சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் கண்காணிப்பு தீவிரம். பாதுகாப்பு பணியில் 15,000 போலீசாரை ஈடுபடுத்த முடிவு. செப்டம்பரில் நடைபெற இருந்த பிடிஎஸ் எம்டிஎஸ் தேர்வுகள் ஒத்திவைப்பு. புதிய அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என சுகாதாரத்துறை தகவல். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை முன்னிறுத்தியே தேர்தலில் களம் காணுவோம். சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி காணும் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திட்டவட்டம். 9 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம், தமிழக அரசு உத்தரவு. மூணாறில் நிலச்சரிவு ஏற்பட்ட பெட்டிமுடி பகுதியில் தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தம். கேரள ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் நாளை நேரில் சென்று பாதிப்பை பார்வையிடுகின்றனர். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 5,871 பேருக்கு கொரோனா பாதிப்பு. எண்ணிக்கை 3,14,000 தாண்டியது. சென்னையில் படிப்படியாக குறையும் கொரோனா. செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 5,633 பேர் டிஸ்சார்ஜ். குணமடைந்தோர் சதவிகிதம் 81% உயர்வு. கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு. கூடுதலாக 15,80,000 பிசிஆர் கருவிகளை கொள்முதல் செய்ய ஆர்டர். ஆதிச்சநல்லூரில் தோண்ட தோண்ட ஆச்சரியம், 10க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிப்பு. தங்கம் விலையில் 4வது நாளாக சரிவு. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1,104 ரூபாய் குறைந்தது. இலங்கை கடத்தல் மன்னன் அங்கொட லொக்கா மரண வழக்கு. கைதான 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு கோவை நீதிமன்றம் அனுமதி. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு குறித்து 20 லட்சம் பேர் கருத்து. ஆராய தனிக்குழு அமைத்து மத்திய அரசு உத்தரவு. கொரோனாவால் இறந்தவர்கள் சடலத்தை குப்பை வண்டியில் எடுத்துச் சென்று அவலம். ஆந்திராவில் தொடரும் அதிகாரிகளின் அலட்சியம். இலங்கையில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு. பாதுகாப்புத்துறை அமைச்சரானார் அதிபர் கோத்தபய ராஜபக்சே.